பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன நடக்குது இங்க? என்னங்க ஏன் அழறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகலைங்க, நான் நல்லதா இருக்கேன் பாருங்க. என்னங்க நான் இன்னும் சாகலைங்க. ஐயோ, இவரு என்னைக்குதான் என் பேச்ச கேப்பாருன்னு தெரியலையே. என்னங்க நான் சொல்றது உங்க காதல விழலையா? என்னங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் இங்கதாங்க இருக்க. ஐயோ ஐயோ, ஆர்த்திகண்ணு அழாதடி. அம்மா அம்மா, இங்க தாண்டி இருக்க. எனக்கு ஒன்னும் ஆகல, உன் முன்னாடிதான் நிக்கிறேன். என்ன பாருடி, பாரு, என்ன பாரு ஆர்த்திகண்ணு. அடியே, ஏங்க இங்க பாருங்க. ஏங்க நான் கத்துறது கேக்குதா உங்களுக்கு? ஐயோ என்னது, யாரும் நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறங்களே. எனக்கு என்னாச்சு? அப்போ நான் உண்மையாவே செத்துட்டேனா? இவளுங்களை ஐஸ் பெட்டியில வைக்கலான்னு நினைச்சா கடைசியில நான் சவப்பெட்டிக்கு வந்துட்டேனே. அடியே, போஸ்டர் வரும், போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறைய. நீங்க தான் என் தம்பிய பிரிச்சீங்கன்னு, என் வீட்டு பாவாடை நாடாவை உருவனீங்கன்னு, என் புருஷங்கிட்ட அன்னைக்கு நீ மல்லுக்கு நிக்காம இருந்திருந்தா இந்நேரம் நான் மண்டைய போட்டிருப்பா? பாவி, பேசி பேசியே எனக்கு பாடையே கட்டிட்டேடி. உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீங்க நீலி கண்ணீர் நீலிமா, இந்த நயன்தாரா நடிப்பெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். அழுது சீன் போடுற மேஜிக் வேலையெல்லாம் என் பையனோட நிப்பாட்டிக்க. அடியே, டார்ச்சர் பண்றதுக்கு ஆள் இல்ல, இனிமே சுப்பிரமணி நமக்கு தானே உள்ளுக்குள்ள குத்தாட்டம் போடுறல்ல. விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். நீ தலைகீழ நின்னாலும் சரி, என் பையனோட உன்னை நான் வாழவே விட மாட்டேன். என் புருஷ குடும்பம் எனக்காக எல்லாரும் ரவுண்டு கட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. எகத்தாளம் பிடிச்சவ எனக்கு என்னன்னு நிக்கிறா பாரு. என்ன இவ நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு? ஒருவேளை நம்ம பேசுனது அவளுக்கு கேட்டிருக்குமோ? ஐயோ, ஆவியா இருந்தாலும் இந்த பாவி விடமாட்டா போல இருக்கு. வேணாமா, நம்ம அடக்கே வாசிப்போம். கொஞ்சம் வெளியே போயிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, இவ மட்டும் எங்க போறா? இவ எங்க போறான்னு ஒளிஞ்சு நின்னு பாப்போம். அக்கா, பெரியம்மா எப்படி இருக்காங்க? தேவி, பெரியம்மா இறந்துட்டாங்கம்மா.
ஐயோ அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஏய், அழுறியா? இப்ப நீ எதுக்கு அழுற? இத பாரு, நீ ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாம் வர்த் இல்ல. இவள அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க எப்போ போயிருக்க வேண்டியது. கொஞ்சம் லேட்டா டிக்கெட் வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். அடி பாவி, நான் என்ன படத்துக்கா போனேன், பரலோகம் போயிட்டேன்டி. அக்கா, நான் உடனே இங்க வரவாக்கா? ஏய், வேணாம் வேணாம், நீ எல்லாம் வர வேணாம். புள்ளத்தாச்சி பொண்ணு, இங்க பாரு, இங்க எல்லாம் வந்து உடம்புக்கு எடுத்துக்காத, நீ நிம்மதியா வீட்லயே ரெஸ்ட் எடு. அக்கா, என்னது ரெஸ்ட் எடுக்கணுமா? ஏய், நான் செத்ததை செலிப்ரேட் பண்றியா? இருடி உன்னை. பாய், அழாத. அப்படியே பொண்ணாதாடி. ஆமாப்பா. ஐயோ கடவுளே, என்ன இப்படி கைவிட்டுட்டியே? நான் சொல்றது நிஜம்தான். ஒரு வழிய நம்மள புடிச்ச தொல்ல ஒழிஞ்சது. இனிமே எனக்கு இப்ப அங்க எந்த டார்ச்சரும் இல்ல. பொண்டாட்டிய பிரிஞ்ச சோகத்துல எப்படியும் என் மாமனார் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவாரு. அப்புறம் என் ராஜ்யம்தான். நீ தவளவாயா, தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு ரொம்ப ஓவரா குதிக்கிறியா? அட, எதுக்குப்பா அங்க வீணா வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க? இனிமே நீங்களும் அம்மாவும் அங்க தனியா இருக்காதீங்க. ஆமா, இவனையும் கூட்டிட்டு போய் மூணு பேருமா சேர்ந்து முச்சந்தியில உட்காந்து பிச்சை எடுங்க. அப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. என் மாமனார் வீடு இருக்குல்ல, சாரி, இனி அது நம்மளோட பங்களா. என்னது, ஓ பங்களாவா? ஐயோ ஐயோ ஐயோ, இத கேட்டு இவனை நான் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கேனே. அத்தா மாரியாத்தா, ஏண்டி எனக்கு இந்த நிலைமை? ஆமாப்பா, வீடு ஆர்த்தியோட பேர்லதான் இருக்கு. அப்பா, சுப்பிரமணிய ஆள் மட்டும்தான் திம்சு கணக்கா இருப்பான். அதெல்லாம் எப்படியா சமாளிச்சுக்கலாம். நீ பயப்படாதப்பா, இனிமே எவனும் நம்ம கிட்ட வேலை கட்ட முடியாது. நீ தைரியமா பேக் எடுத்துட்டு வாப்பா. அரட்ரோஸ், எதுடா உனக்கு சொந்தம்? அண்ணன் செத்ததும் தின்ன காலி ஆயிடுமா? வாய்ப்பே இல்லடா. ஆவியா வந்தாச்சும், ஏன் சொத்த நான் பாதுகாப்பேன்டா. சரிப்பா, சீக்கிரம் வந்து கடைசியா ஒரு முறை அவங்க முகத்தை பாத்துட்டு போங்க. டேய், உனக்கு இருக்குடா, இருக்கு.